வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய பேட்டர்ன் ப்ரோக்ராமை பற்றி விவாதிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த டயக்ராம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் 19 வந்து ரேஞ்ச் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நெஸ்டட் ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மொத்தம் 5 புத்தகங்களினுடைய எண்ணிக்கை இருக்குது. அதை வந்து நம்ம முதல் ஃபார் லூப் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து புத்தகத்தை வழங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். கீழே உள்ள ஃபார் லூப் வந்து என்ன பண்ணோம்னா, அதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். முதல் புத்தகம் அனுப்பும்போது அதில் எத்தனை பக்கங்கள் பிரிண்ட் பண்ணணும், அதே மாதிரி ரெண்டாவது புத்தகத்தை அனுப்பும், அப்படி ரெண்டாவது புத்தகத்தை அனுப்பும்போது எத்தனை பக்கங்கள், மூணாவது புக் அனுப்பும்போது எத்தனை பக்கங்கள் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரி தானே? ஸோ இன்னும் பெட்டராக நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஈஸியாக மறுபடியும் திரும்ப வேணால் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நம்ம பார்த்துக்குறோம் இந்த மாதிரி 5 புத்தகம் அடுக்கி இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்படி 5 புத்தகங்கள் அடுக்கியிருக்கோம், அப்படி ஒவ்வொரு புத்தகத்துலேயும் வந்து 10 பக்கங்கள் இருக்குது. அப்படி 10 பக்கங்களை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ முதல் புத்தகத்தை அனுப்பணும், முதல் புத்தகத்தை அனுப்பும்போது அதில் இருக்கக்கூடிய 10 பக்கத்தை பிரிண்ட் பண்ணணும், அதே மாதிரி ரெண்டாவது புக் அனுப்புகிறோம், அதில் இருக்கக்கூடிய 10 பக்கங்களை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்படி வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு அனுப்பும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 10 வந்து நமக்கு என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அப்படி ஃபஸ்ட்டு புக் அனுப்பும்போது அதில் இருக்கக்கூடிய 10 பிரிண்ட் பண்ணணும், அதே மாதிரி செகண்ட் புக் அனுப்பணும், அதில் இருக்கக்கூடிய 10 பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு புக் அனுப்புகிறவர் வந்து முதல் ஃபார் லூப், செகண்ட் புக்கு வந்து அது ரெண்டாவது ஃபார் லூப் வந்து வரக்கூடிய புத்தகங்களை வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, பார்ட் 19 வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதே கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பற்றி விவாதிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கோடிங்கில் போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அதே டிஸ்கஷன் தான், புக் 1 அப்படிங்கிறதுல இது வந்து எனக்கு உரிய பேட்டர்ன். பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் 1, 2 பிரிண்ட் ஆகணும். இது வந்து நம்பர் பேட்டர்ன், இதே வந்து ஸ்டார் மாற்றி நான் காமிக்கிறேன். ஸோ 1, 2, 3 பிரிண்ட் ஆகணும், 1, 2, 3, 4, அது 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே வந்து அதை அப்படியே வந்து அலசி என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விவாதித்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கான லாஜிக் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல் புத்தகத்தை அனுப்பும்போது அதாவது ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் புக்கு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 பேஜ், அது தேர்ட் புக் அனுப்பும்போது ஃபஸ்ட்டு 3 அதே மாதிரி ஃபோர்த்து புக் அனுப்பும்னா அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 ஃபிஃப்த்து புக் அனுப்புனீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை புக் அனுப்புகிறோம் எண்ணிக்கையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா, 5 புத்தகங்கள் அனுப்ப போகிறோம். சரி தானே? ஸோ எண்ணிக்கையில் 5 புத்தகங்கள் அனுப்ப போகிறோம். ஸோ அப்படி புத்தகத்தை அனுப்புறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, i=1 அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், i=1 நம்ம வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, i++ அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு புக்கு, செகண்ட் புக்கு, தேர்ட் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணுறதுக்காக i++ அப்படிங்கிற ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம். சரி தானே? ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த ஐயோட ரேஞ்ச் எதுலேருந்து ஆரம்பிச்சு எது வர முடியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ வந்து less than or equal to 5 வரைக்கும் நமக்கு முடியுது. சரி தானே? ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று i++, இன்னொன்று வந்து i less than or equal to 5 சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ் தான். ஸோ ஆரம்பம் இது வந்து முடிவு அப்படிங்கிறதுக்கான இதுதான் வந்து அதுக்கான குழு. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார் லூப், i 1 ஆரம்பிக்குது, i less than or equal to 5 அப்படின்னு சொல்லுது. ஒவ்வொரு நம்பரும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகிறதுனால i++ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இப்படி நம்ம கொடுத்துருக்கோம், j=1, j less than or equal to 5 இருக்கக்கூடிய 10 பக்கங்களையும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது அதோட மீனிங். ஆனால் நமக்கு என்ன பண்ணணும், லாஜிக்கை மாற்றணும். எப்படி லாஜிக்கை மாற்றணும், முதல் புக்கை மட்டும் பிரிண்ட் பண்ணணும், ரெண்டாவதுல புக்கு வரும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் லாஜிக். ஸோ இதை எப்படி நம்ம வந்து மாற்றுறது, அதாவது பிரிண்டர்கிட்ட வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சில லாஜிக் சொல்லணும். எனக்கு முதல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் புக் வரும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் 2 தேர்ட் புக் வரும்போது ஃபஸ்ட்டு 3 அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், பிரிண்டர்கிட்ட நம்ம வந்து லாஜிக் சொல்லணும். ஸோ அதாவது புக்கை வழங்குறவர் வந்து இந்த ஐ அப்படிங்கிறவர், அதாவது முதல் ஃபார் லூப். இரண்டாவது ஃபார் லூப் வந்து ஜே அப்படிங்கிறவர், இவர் வந்து புக்கை பிரிண்ட் பண்ணுறவர். அப்போ புக்கை பிரிண்ட் பண்ணுறவர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லாஜிக்கை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல் புத்தகம் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே 1 இருந்தால் இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருந்தால் இங்கே 2 முடியுது, இங்கே 3 இருந்தால் இங்கே 3 முடியுது, இங்கே 4 இருந்தால் இங்கே 4 முடியுது, 5 இருந்தால் 5 முடியுது. இதுதான் நமக்கு கான்செப்ட். அப்போ எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 less than or equal to 1 அப்படின்னு சொன்னால் சரி தானே? இப்படி இந்த மாதிரி ஒரு நம்பர் எழுதுனா அது சரிதானே? அதே மாதிரி பாருங்கள், இங்கே வந்து 1 தான் ஆரம்பிக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, 1 less than or equal to 1, அதே மாதிரி 2 அதுக்கடுத்த நம்பர், இங்கே இருக்கக்கூடிய ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கிறேன், 2 less than or equal to 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரி தானே? ஸோ மன்னிக்கணும், ஸோ 1 less than or equal to 2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் என்னது, 2 less than or equal to 2 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை நான் திரும்ப எழுதிட்டு வரேன், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.
இங்கே இருக்கக்கூடிய நம்பர் அப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, அங்கே முதல் லூப்பில் வந்து மூணு அப்படிங்கிறது முடியுது, கமா ரெண்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மூணு, கமா மூணு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மூணு அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படின்னா, இதோட முடிவுகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா, இந்த முதல்ல சப்ளை பண்ணுறவர், முதல்ல சப்ளை பண்ணுறவரே முதல் பக்கத்தை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு ஜே அப்படிங்கிற பிரிண்டர்கிட்ட சொல்கிறாரு. அப்படி சப்ளை பண்ணுறவர் முதல் ரெண்டு பக்கத்தை பிரிண்ட் பண்ண, அந்த ரெண்டுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல் ரெண்டு பக்கம் ஒன்று ரெண்டுன்னு தான் ஆரம்பிக்கும். அப்போ ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு, ரெண்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முதல் மூணு பக்கம்னா அவர் மூணுன்னு சொல்கிறார், மூணு பக்கத்தை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மூணுங்கிறது சரியாக தான் இருக்கும், ரெண்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மூணு, மூணு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மூணு, நாலு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மூணுங்கிறது வந்து ஃபால்ஸ், சாரி. அதனால் அது என்ன என்ன பண்ணுறோம், அதையே முடிச்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய நம்பரே யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நாலு, ரெண்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நாலு, அதே மாதிரி மூணு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நாலு, நாலு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு நாலு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து செக் பண்ணுறதுக்கான இந்த கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிறத நீ செக் பண்ணி பார்த்துட்டு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு என்ன சொல்கிறான், இந்த பிரிண்டர்கிட்ட சொல்கிறான். சரி, இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை எப்படி மாற்றுறது. ஸோ ஈக்குவேஷனை மாற்றணும்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாம் எந்த பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது, இந்த ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது எதில் இருக்குது, ஜே அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த வேரியபிளில் இருக்குது. அப்போ ஜே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இங்கே யார் இருக்கா, அதோட எண்டில் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு. அப்போ இந்த எண்டில் என்ன முடியுது, ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லக்கூடிய ஐ அப்படிங்கிறது முடியுது, சரிதானே. ஸோ இந்த லாஜிக் தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட்டு ஒன்றுன்னு ஆரம்பிக்குது, அதோட அதில் என்ன பண்ணுறோம், ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு முடிச்சுக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடியுது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறோம், முதல்லேருந்து ரெண்டு வரைக்கும் போகிறோம். அதே மாதிரி மூணுன்னு ஆரம்பிக்கிறதுனால ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் போய்க்கிறோம், நாலுன்னு சொல்கிறதுனால ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் போய்க்கிறோம், அஞ்சுன்னு சொல்கிறதுனால ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் போய்க்கிறோம். ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு ஜேயும் நமக்கு என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இருக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே இந்த பேட்டர்ன் ப்ரோக்ராமை எழுதிடலாம். ஸோ இப்போ நான் நடத்தக்கூடிய முதல் ஒரு ரெண்டு ப்ரோக்ராமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படி லூப்பிங்க்கு மாற்ற போகிறேன். எப்படி லூப்பிங்க்கு மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே போவோம். ஸோ முதல் ஃபார் லூப் அப்படிங்கிறது வந்து புக்கை சப்ளை பண்ணுறவர், அவர்கிட்ட என்ன பண்ணுறோம், ஐ ஈக்குவல் டு ஒன்று, ஸோ இன்டிஜர் ஐ ஈக்குவல் டு ஒன்று, ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எத்தனை புக் வர பிரிண்ட் பண்ணணும், ஃபைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக் வர பிரிண்ட் பண்ணணும், தென் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், தென் பிரிண்டர் அப்படிங்கிறவர் யார் இருக்கா, இங்கே இருக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபார் இங்கே எப்படி முடியுது, ஜே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஐ, ஆனால் ஜேயோட வேல்யூ ஒன்றுலேருந்து ஆரம்பிக்குது, அதனால் ஜே அதுக்கு வந்து இன்டிஜர் ஜே ஈக்குவல் டு ஒன்று, தென் ஜே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன், தென் ஜே வந்து எப்படி இருந்தால் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது, ஸோ அதனால் ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். தென் இவர்கிட்ட என்ன பண்ண சொல்கிறோம், பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், சரிதான். பிரிண்ட் யாரை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய ஜேயோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறோன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என், ஓகேங்களா. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஜே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் எல்என் அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகாது, வரிசையாக வராது, சரிதானே. ஸோ ஒன்று வரணும், அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வரணும். அப்போ வரிசையாக வரணும்னா என்ன பண்ணணும், பிரிண்ட் அப்படின்னு நமக்கு கொடுக்கணும், சரிதானே. சரி, பிரிண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும். இந்த இடத்துல எப்படி வரும், ஃபஸ்ட் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜே ஈக்குவல் டு ஒன்று, ஜே அப்படிங்கிறதுல என்ன இருக்குது, ஒன்று இருக்குது. தென் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த ஐங்கிறவரை பாஸ் பண்ணுவார், சப்ளை பண்ணுவார், முதல் புத்தகத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணுப்பா. அப்போ என்ன ஆகும், ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று, இது வந்து முதல் லூப்புக்கு ஆகும் முடியும், சரிதானே. அதுக்கப்புறம் ரெண்டாவது லூப்பில் என்ன ஆகும், ஜே ஈக்குவல் டு ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டுன்னு ஆரம்பிக்கும். அவர் என்ன பண்ணுவார், ரெண்டு புக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் ரெண்டாவது புக்கு ரெண்டாவது லூப் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும், முதல் அதாவது ஜே ஈக்குவல் டு ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு, கமா ஜே ஈக்குவல் டு ரெண்டு லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஸோ இப்படி வந்து என்ன ஆகும்னா, நமக்கு வந்து லூப்பிங் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு வந்து வரிசையாக பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் போகணும்ல, இது வந்து ஃபஸ்ட் லூப்புக்கானவருக்கு, அது வந்து செகண்ட் லூப்புக்கானவருக்கு, அது வந்து தேர்ட் லூப். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு லூப்பும் முடியும் போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, அடுத்த லைனுக்கு வரணுங்கிறக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இதில் வந்து ஓவர் அப்படிங்கிறத வந்து அந்த பார்ட் 19 யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி காமிச்சிருந்தேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட்
பிரிண்ட் எல்என் அப்படிங்கிறத நம்ம இங்கே அகெயின் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் எல்என்னா நியூ லைன். ஸோ இங்கே ஓவர் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்தா ஓவர் அப்படிங்கிறது வரும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா எம்டி அப்படிங்கிறத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரிதானே? ஸோ இவ்வளோ தான் நம்ம, அதாவது இங்கே யூஸ் பண்ண கான்செப்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் கிளாஸ் நேம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து பேட்டர்ன் ஒன் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஜாவா சி பேட்டர்ன் ஒன் டாட் ஜாவா. ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃபைன். நவ் ஜாவா பேட்டர்ன் ஒன் அப்படின்னு ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் நமக்கு வந்துருக்கு பாருங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்திருக்கு. ஒன்று ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்திருக்குது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட்டை எப்படி ஆரம்பிக்கிறது முடிக்கிறது, ஆரம்பம் ஒன்றில் ஆரம்பிக்குது அஞ்சில் முடியுது. அப்போ இதுக்கு இடையில என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணலாம், அது எதை கீவேர்டாக சாரி எதை லாஜிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஐங்கிறத லாஜிக்காக யூஸ் பண்ணி இங்கே வந்து கண்டிஷன் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த நம்பரை வந்து நம்பர் பேட்டர்னாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதை வந்து நம்பருக்கு பதிலாக ஸ்டார் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி காமிங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, சிம்பிளாக இந்த இருக்கக்கூடிய ஜேக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டபுள் கோட்டில் ஸ்டார் அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன். சரிதானே? இப்போ ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அகெயின் ஒன்ஸ் வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு அகெயின் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆகும், அழகாக ஸ்டார் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.